Jump, Ovi. Jump. Jump. Yes, come on, jump. Welcome to Surya PKP Vlogs. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு சிலர் பிளேஸை என்ஜாய் பண்ணணும்னு போகிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குன்னு சில பிளேசஸ்க்கு வந்து போவோம். அப்படியே வந்து நம்ம நிறையா பிளேசஸ்க்கு போய் எடுத்தாலும் கூட, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுங்க. ஸோ அந்த சிரமம்லாம் நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் புரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் தாங்க இருக்கோம். நாங்கள் வந்து எதேச்சியாக புரூக்ஃபீல்ட்ஸ் மால் வந்து வந்திருந்தோம், ஒரு நல்ல வீக்கெண்ட் வந்திருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் பார்த்தது தான் வந்து கிளிக்கார்ட் மியூசியம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கிளிக்கார்ட் மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மந்த்ஸாக புரூக்ஃபீல்ட்ஸில் வந்து இருக்குது. இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே வந்து உள்ளே போனோம் அப்படின்னாலே என்ட்ரு ஆன உடனேமே உங்களுக்கு தெரியும், 3D அண்ட் இல்யூஷன் எஃபெக்டில் வந்து செம்மையாக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் உள்ளே போய் ஃபஸ்ட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ உங்களுக்கு தெரியும், கமல்ஹாசன் வந்து அவார்டெலாம் கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. இது நம்ம பக்கத்தில் நின்னோம் அப்படின்னா தத்ரூபமாக நம்ம கையிலே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் வந்து 3D எஃபெக்டில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓவியா தான் வந்து எங்களை விட இன்ட்ரெஸ்டிங்காக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த டிசைனில் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக வந்து எலும்பு கூட வந்து இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் வந்து பால் விளையாடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஒரு கான்செப்டாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த பிளேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி ஒரு சீன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரொக்கடைல் அப்படியே மவுத் அப்படியே வைட் ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி. இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து ஃபோட்டோஷூட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க. அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக பிக்சர் பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஓவியா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ரோஸ் வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்னாப். நெக்ஸ்ட் வந்து க்ரொக்கோடைல் எடுக்கணும்னு சொன்னால் ஸோ அதுவும் வந்து அவளுக்கு ஷூட் பண்ணி கொடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம். 3D எஃபெக்ட் அப்படின்றதுனால நம்ம டைரெக்டாக எடுத்த மாதிரியே இருக்குது. இதுலேயே ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்கி தாங்க. இந்த மங்கி கூட வந்து செல்ஃபி எடுக்காத ஆளுங்களே கிடையாது. ஓவியாவும் மங்கி கூட தான் நான் செல்ஃபி எடுப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்டனால அவளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட்ஸ் இருக்கனால சில்ட்ரன் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கூட்டிகிட்டு போனால். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாட்டர் வெளியில் ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது இதில். இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டவங்களோட ஒரு கொலேஜ் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி, இது ரொம்ப நல்லா இருக்குது.
நாங்கள் வந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸோட சாம்பிள்ஸ் வந்து இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்ட்ஸ் வந்து நம்ம கையில் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிருக்கிற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எலிஃபெண்ட்டோட ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட். இதெல்லாம் வந்து ரியலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. இருக்கிறதுலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்ன ஃபேவரட் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்து நம்மளை யாரோ ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு ஸ்னாப். இது இது சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபெதர். ஸோ ஃபைனலி இதோட சார்ஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அடல்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சேம் கிட்ஸுக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து 1 ஹவர் வந்து இதில் சுற்றி சுற்றி எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இவங்களை இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தனி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வவுச்சர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து கேட்டு வவுச்சர்ஸ் வாங்கிட்டோம். கிளிக்கார்ட் மியூசியம் கோயம்புத்தூர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் போனீங்கன்னா அவங்கள டேக் பண்ணி வவுச்சர்ஸ் வின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சூர்யா. பை பை.